ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேர் இந்த ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எத்தனை ஒன் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எழுதுனீங்க, கொஸ்டின் பேர் ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்ததுனு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில கொஸ்டின் வந்து பாருங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க்கில். ஸோ ஒரு சில கேட்டகரி மட்டும் கொஞ்சம் அப்ளிகபிளாக இதில் வந்து இருந்தது. ஸோ வாங்க இன்றைக்கான பார்த்திங்கன்னா 1 மார்க் கேட்டகரி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் உனக்கு உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்ணுவோம், தண்டு, இந்த கொஸ்டின் எழுதிருப்பீங்க ஸ்டெம். செகண்ட் உனக்கு வந்து டிஎஃப்எம் வந்து பார்த்தா கொழுப்பு பொருட்கள், இது கண்டிப்பாக எழுதிருக்கலாம், ஃபேட்டி மேட்டர். தேர்ட் உனக்கு பொது வாயு மாறிலின் மதிப்பு ஆப்ஷன் டி 8.31 பார்த்தீங்கன்னா ஜூல் மோல் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ், ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஒன் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன் மார்க் தான், க்ளோவாட் மணி என்பது எதன் சொல்லலாம், மின்னாற்றல், தட் மீன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டிஎன்ஏ வெட்ட பயன்படுத்தி ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டோனிக்கல், ரொம்ப முக்கியமான ஒன் மார்க், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ஒரு மோல் என்பது 6.023 × 10², என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ். செவன்த் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாஸ்டர் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். 8th ஒன்னுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் மேட்சபிளாக இருக்குது, தட் மீன்ஸ் வந்து த ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட்லி கலர் ஆஸ்மர் அண்ட் நெக்டார், தட் மீன்ஸ் வந்து என்னென்னா மலர்கள் நிறம் மனம் மற்றும் தேன் சுரக்கும் தன்மையை கொண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா காற்றுவழி மகரின் சேர்க்கைக்கு சம்மந்தமில்லாத கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க மேட்சபிளாக இருக்குது. 9th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டில் நிலைமம் எதனை சார்ந்த பொருளின் நிறை, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாசமான ஆப்ஜெக்ட், ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை, இது எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான், ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் தமனி சிறை, ஆப்ஷன் சி. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2CO + O2 = 2CO2 கம்பேர் பண்ணோம், இது புக் பேக் கொஸ்டினா. 12th ஒன்றுக்கு வந்து புக் இன்சைட் கேட்டிருக்கேன், கார்சினோமா, அதாவது என்னென்ன எபிதிலியல் செல்லில் புற்றுநோய் உருவாக்குறதுக்கு வந்து கார்சினோமா என்று பேர். ஸோ 12 ஒன் மார்க்கும், 2 1 மார்க் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்ல இருந்த மாதிரி தான், மற்ற வந்து 10 1 மார்க் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின், ஐ மீன் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க பார்த்தீங்கன்னா தோற்ற வெப்ப விரிவு குணகம், தட் மீன்ஸ் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் டங்ஸ்டன் மெட்டல் யூஸ் இன் பல் பட் நாட் இன் யூஸ் ஃபியூசர், இது ரொம்ப முக்கியமான. அதுக்கப்புறம் த்ரூ ரஸ்ட் இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், ஸ்டேஜ் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் சைனோ ஏட்ரியம் கண இதயத்தின் பேசுகிறேன், இந்த கொஸ்டின் நம்ம சேனல் நிறைய இடம் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், பின்மூலையின் பாகங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து தைராய்டு கிளாண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சிம்பல் என்றால் இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்கேன், நம்மளும் சொல்லியிருந்தோம், மெட்டாஸ்டாசிஸ் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க. பிஹெச் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருந்தாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், இந்த கேட்டிருக்க ரெண்டு சம்மே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அது எக்ஸ்ட்ரா டே நைட் நம்ம அப்லோட் பண்ணி இந்த சம்மை மட்டும் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த சம்மும் அதே மாதிரி வந்து கம்பல்சரியில் கிடையாது 32 சம்மும் நம்மளோட சேனலில் போட்ட வீடியோவில் இருந்திருக்கும். ஸோ பிஹெச் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், 4.5 டேரக்டாக இருந்தால் பிஹெச்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 14 சப்ட்ராக்ட் பண்ணிக்கூடிய கொஸ்டின் கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின் எழுதுற மாதிரி தான் இருந்தது, பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. நெக்ஸ்ட் செயற்கை கதிர் கண்டிப்பாக எழுதிருக்கலாம், இந்த கொஸ்டின் புக் பேக்கில் அப்படியே இருக்கும், இது நிறைய டைம் கேட்டிருக்கேன், மெக்னீஷியம் சல்ஃபேட் கம்பேரிசன் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின், தட் மீன்ஸ் சுவாச ஈவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 27 முயலின் பல்வாய்ப்பட, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், 2 மார்க்னு நினச்சிருப்போம், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 4 மார்க் ரொம்ப சிம்பிளாக, இதில் வந்து அதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம், ஈக்குவல் டு கம்பேர் ICM, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் இதில் வந்து கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்கோம், இது டேரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தாவரங்கள் மற்றும் விலங்கல் இதில் பார்த்தீங்கன்னா யூப்ளாய்டு நிலை சாதகமானது, இதில் இந்த கொஸ்டின் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எழுதக்கூடிய ஆர்டிரியன்வின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேறுபாடு தான் இருந்தது, அதுவும் வந்து கேட்டேன் வண்டாரின தேவரிகள், இது வந்து ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின், எத்தனை பாட்டி. நெக்ஸ்ட் கார்டு அளிப்பின ஏற்புடைய விளைவுகள், டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் தான். இந்த சம் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கொடுத்து எந்த அமிலம் இதில் வந்து அலுமினியம் உலோகத்தை செயல்படாத நிலைக்கு உட்படுத்தும் எந்த கொஸ்டின் தான் டைலூட் கான்சன்ட்ரேட் நைட்ரிக் ஆசிட் HNO3 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் வந்து ஆக்சிட் சொல்லிட்டு கம்பேர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் வந்து நம்ம சேனல் நம்ம அப்லோட் பண்ணியிருந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா NH4CO2 1.51 × 10²³ டிவைட் பை 6.023 × 10²³ வந்து கேன்சல் பண்ணி போட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, இந்த சம் நம்ம போட்டு அப்லோட் பண்ணதுலேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ சம்முக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டோம், அதில் ரெண்டு சம்மே வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் கண்டிப்பாக ஃபஸ்ட் கேட்டகரி எழுதிருக்கலாம், எனக்கு கோவிலன்ஸ் நிறப்பிறகை போக்குவரத்து சைகை விளக்கல் இது எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின், நகரம் நோக்கி. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது, வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ், இதில் வந்து கம்பேர் பண்ணும்போது வாட் இஸ் அன் எக்கோ, ஸ்டேட் டூ கண்டிஷன் நெசரி பண்ண இயர் எக்கோ, வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, ஹவு கேன் யூ கால்குலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸ் இங்கே வந்து கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க புக் பேக்லேருந்து, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக இருந்தது, கண்டிப்பாக எழுதிருப்பீங்க. கெமிஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்தா ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கேட்டிருக்காங்க, அது இதில் கண்டிப்பாக மாடர்ன் ஆட்டாமிக் தியரி எழுதிருப்பீங்க, நவீன அணுக்குள்ளே எழுதிங்கன்னா. அதே மாதிரி செகண்ட் கான்செப்டில் கொடுத்துருக்குற
பி கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து இது வந்து பிடிஏ கொஸ்டின் வந்து கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாயிக் ஆசிட், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஈக்வேஷன் கொடுத்தேன், இதுக்கான கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோபிகேஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜியில் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை ஆக்சிஜன் பண்ணி இது கண்டிப்பாக எழுதியிருக்கலாம்னு நினைக்கிறேன். பூக்கும் தாவத்தை சூழக அமைப்பு பாங்கமட்டு படத்தில் உள்ள. நெக்ஸ்ட் இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் இது கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்எஸ்லேயுமே வரும் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் உட்கலப்பு மற்றும் வெளிக்கலப்பு, வகைமன் மற்றும் வகை ரெண்டு நேரில் நோய்கள், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அவுட் பிரீடிங் அண்ட் இன் பிரீடிங், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த டைப் ஒன் டைப் டூ டைப் டி சொல்லி. ஸோ வேறுபாடுகள் பொறுத்து நம்ம சேனலில் போட்டு வேறுபாடு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எப்படி இருந்தது, உங்களுக்கு டஃபாக இருந்தால் ஈஸியாக இருந்ததா? ஸோ மேத்ஸ் அளவு வந்து கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருப்பீங்க நினைக்கிறேன். மேத்ஸ் அளவு கொஸ்டின் பேப்பர் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு இருப்பதில் கம்பேரிசன் இந்த கொஸ்டின் பேப்பர் ஓரளவு எழுதுன மாதிரி தான் இருந்தது. ஸோ கவலைப்பட வேண்டாம், ஏன்னா நான் எகைன் அண்ட் அகைன் சொல்லி இதில் கேட்டிருக்க நிறைய கொஸ்டின் 2 மார்க் 4 மார்க் 7 மார்க் கம்பேரிசன் பண்ணி பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வந்து கேட்டேன். கேட்காத உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தால் 12 1 மார்க்கில் மேக்ஸிமம் 8 1 மார்க் நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் சொல்லி. ஸோ இல்லை 10 1 மார்க் டேரக்டாகவே ஆன்சர் பண்ணலாம், 2 1 மார்க் வந்து புக்கின் சேர்ந்து கேட்டிருக்காங்க. 2 மார்க் அதே மாதிரி தான் வந்து அப்ளிகபிளாக கண்டிப்பாக வந்து 7 2 மார்க் எழுத மாதிரி, 4 மார்க்கும் 7 4 மார்க் எழுத மாதிரி தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா 3 7 மார்க் வந்து 1 or 2 கொஸ்டின் வந்து அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எஸ்எஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கவலைப்பட வேண்டாம். எஸ்எஸ்க்கு நம்மளுடைய ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 to 2023 வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக படிங்க. அது மட்டும் இல்லை பிடிஏ கொஸ்டினும், இதில் நிறைய பிடிஏ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பிடிஏ கொஸ்டின் நல்லா படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எஸ்க்கு நான் சொல்லக்கூடிய பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் இது ரெண்டு தொகுத்து நம்மளுடைய சேனலில் ஜிஆர் சக்ஸஸ் டி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்னு சொல்லிட்டு 10th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்க்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ எஸ் நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருக்கலாம் வேண்டாம், அடுத்த எக்ஸாமுக்கு நான் இருப்பேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இதில் விட்டால் 1 or 2 மார்க் வந்து எஸ்எஸ்எஸ் சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.